நேர்களே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரையும் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இருக்கக்கூடிய வார ராசி பலனை இன்னைக்கு நம்ம சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சியில வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் புருஷாஜ வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓ ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சர நேரடியா சந்திக்கணும்னு பல பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ரொம்ப ஆசையில இருப்பீங்க கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை நேரடியா காமிச்சு அதுல இருக்கக்கூடிய யோகங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருப்பீங்க சார் நிச்சயமாக நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் ஸ்கிரால் இருக்கு அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவதாக அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் சாரை நீங்கள் நேரடியாக சந்திக்க முடியும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான நம்பர் மட்டும்தான் அந்த இரண்டு நம்பருமே அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பர் தொடர்ந்து பேசலாம் சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த வாரம் நமக்கு என்னென்ன நன்மைகளை செய்யப்போது இந்த வாரத்துக்கான சிறப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த வகையில் இந்த வாரத்துக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத எங்களுக்கு முதலாவதாக சொல்லுங்கள் சார் இந்த வாரத்தில் இன்னத்த நாள் அதாவது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளில் வந்து பிரதோஷம் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் தோஷம் அல்லது தோஷங்கள் இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி கண்ணுக்கு தெரிந்த அல்லது தெரியாத தோஷங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு பிற தோஷங்களிலிருந்து ஒரு மனுஷால தற்காத்து கொள்வதற்கு தான் பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் கொடுத்துருக்குது அந்த பிரதோஷம் இன்றைக்கி அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றாம் தேதி இன்றைக்கி திங்கட்கிழமை சிவராத்திரி இருக்குது அதுவும் நல்லது எம பயத்தை போகக்கூடிய மன வலிமையை கொடுக்கக்கூடிய சிவராத்திரி வழிபாடு எல்லோருக்குமே ஏகமனதாக ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்கிறது சாஸ்திர விதி அதே மாதிரி கிழமை வந்து பார்த்திங்கன்னா அருமையான அதாவது அம்மாவாசையும் இருந்துகிட்ருக்குது அனுமன் சந்திரன் ஜெயந்தியும் வந்துட்டு இருக்குதுங்க செவ்வாய்க்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப நல்லது புதன் புதன்கிழமை வந்து போகி பண்டிகை ஆரம்பிச்சிருது நமக்கு இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்களை விலக்கி வைப்பதற்கும் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி செல்வதற்கும் வீட்டில் உள்ள வேண்டாத பொருட்களை வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்துவதற்கும் இந்த போகி பண்டிகை சிறப்பாக இருந்துட்டு பொதுவாகவே ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் வந்து யோகம் வருவதற்கு போகி முக்கியமாக இருக்குதுங்கிறது சாஸ்திர விதி அந்த போகி பண்டிகை வந்து புதன்கிழமை ஆரம்பிக்குது வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரிந்த தைப்பொங்கல் தை திருநாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற விழி விதிங்கி நிற்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் வலி கிடைக்கக்கூடிய அமைப்பு தை பொங்கலுக்கு உண்டான தை திருநாளுக்கு உண்டான சிறப்பு அந்த தை திருநாள் வந்து பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அன்னத்தினால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சபரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மகர ஜோதியும் இருந்துகிட்டு இருக்குது அற்புதமான அமைப்பு மகர ஜோதியை கண்ணால் நேரில் பார்க்க முடியும் நேரில் பார்க்க முடியாதவங்க வந்து வீட்டிலிருந்தே வந்து இந்த மாதிரியான அதாவது தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக தான் இருந்துகிட்டு இருக்கும் வெள்ளிக்கிழமை மாட்டு பொங்கல் மாட்டுக்கு மட்டும் சிறப்பு அப்படிங்கிற விட பொதுவாகவே ஜீவராசிகளை மதிக்கிறதுக்கு செல்ல பிராணிகளை வந்து மதிக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை சதுர்த்தி திதி ஆக மொத்தம் இந்த வாரம் முழுவதுமே ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கிறதுனால அதாவது சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாரம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்கு குறிப்பாக பொங்கல் திருநாள் வர வருது தை திருநாள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்க போகுது ஸோ முதலாவதா இப்ப மேஷம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறது சொல்லுங்க சார் மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பூமி யோகத்தோடு இருக்கிறதுனால பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நல்ல மகசூல் கிடைக்கக்கூடியது இருக்கிற பணத்தை சேமிக்கக்கூடியது அல்லது பக்கத்து பூமி அல்லது பக்கத்து நிலத்தை வாங்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய அளவுக்கு வருமானம் அதிகரிக்கிறது விருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கலந்து கொள்வது அல்லது விருந்தாளிகளை தன்னுடைய தன்னுடைய தோட்டத்திற்கோ அல்லது தன்னுடைய வீட்டுக்கோ வர வைக்கிறது இந்த மாதிரி ஒரு நன்மையான வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்கும் சந்தோஷமான வாரமாகவும் இந்த வாரம் சொல்லலாம் ச சந்தோஷமும் நன்மையும் மிகுந்த இந்த வாரத்தில் எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்கிறது நல்லதாக அமையும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் அந்த சந்தோஷத்தை தேடி தான் நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த சந்தோஷம் அமையும் இந்த வாரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்குது ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனால தன வரவு பண வரவு அதிகரிக்கும் மன சந்தோஷம் மிகுதியாகும் போகாத உறவுகள் அதாவது கலந்த காலங்களில் வேண்டாத உறவுகள்னு விலக்கி வச்ச அந்த உறவுகள் கூட வந்து மீண்டும் உறவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் அதிகரிக்கும் விவசாய பூமி அல்லது தோட்டம் வாங்க கூடிய ஆசைகள் அல்லது சொந்தமாக வீடு மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அல்லது உண்டான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் வந்து சாதகமாகும் குரு பகவானுடைய அனுகிரகத்தால் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளும் சுபகாரியங்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு கட்டங்களும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் திட்டங்களும் நன்மையான கட்டங்களும் மிகுந்த இந்த வாரத்தில் திரு வாசகத்தை பொறுப்புணர்வோடு படிப்பது நல்லது சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் அமைக்கக்கூடிய ஒரு வாரமா அமையும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அது மட்டும் இல்லாம சொந்த வீடு எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதும் சொல்லிருக்கீங்க நிறைய பேரோட கனவு லட்சியமா இருக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கறது அடுத்ததா மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கு மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் கடினமான காரியங்களை கூட எளிமையாக செய்து காட்டக்கூடிய வலிமை இந்த வாரத்தில் அதிகரிக்கும் கஷ்டப்படுவது அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் அதிகரிக்கும் செய்கிற வேலையில் வந்து சந்தோஷம் ஈடுபாடு அதே சமயத்தில் அக்கறை அதற்கு மேலே அந்த தொழில் மூலமாக எதிர்காலத்தில் முன்னேற்றம் கிடைக்கணுங்கிற ஒரு பயபக்தி இதுவெல்லாம் இந்த வாரத்தில் வந்து அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் வரப்பிரசாதமாக அமையும் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு மணி வாங்கி தருவது நல்லது எல்லோருக்குமே மணி வாங்க தர முடியாத பட்சம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தது மாரியம்மன் கோயிலில் மணி சத்தம் கேடுச்சுன்னு வைங்களே அந்த மணி சத்தம் கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு சிறு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லதா இருக்கும் ரொம்ப அருமை சார் எல்லாருமே பாத்தீங்கன்னா குறிப்பா பெண்கள் சொல்லலாம் எல்லாரும் அடமானம் வச்சுட்டு இருக்காங்க அது எப்படி மீட்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான வாரமாகவே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்ததாக கடகம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது சார் கடக ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது எடுத்ததெல்லாம் ஜெயித்து காட்டக்கூடிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் சொல்லலாம் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் வந்து குவியக்கூடிய வாரமாக இந்த வாரம் சொல்லலாம் உறவு வகையில் ஒற்றுமை மிகுதியாக கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் அதோடு கூடிய வெகுமானத்தை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக சகோதர வகையில் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் வந்து ஏதாவது ஒரு வகையில் பெண் வரண் வரன் சம்பந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு சகாயமான சந்தோஷமான வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நந்தி பகவானின் நாமத்தை சொல்லி அடிக்கடி நமஸ்காரம் செய்யறது நல்லதாக இருந்துகிட்டு சிம்மம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மருத்துவக் கல்லூரியில் உள்ள மாணவர்கள் அதாவது மருத்துவ கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனை படைக்கக்கூடிய அல்லது சகாப்தத்தை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டுருக்கும் மருத்துவர்கள் புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவா உருவாகிட்டு இருக்கும் அதே மாதிரி சொந்த ஊரில் அதாவது பிறந்த ஊரில் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசைகள் அந்த முயற்சிகள் இந்த வாரத்தில் பலிதமாகக்கூடிய அதற்கான ஒரு சந்தோஷமான யோகமான அமைப்புகள் கிடைக்க கூடிய சாதகமான சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அதாவது அதிகபட்ச வியாபாரம் அதிகபட்ச தொழில் அப்படிங்கிறத விட நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் வந்து அதிகபட்சமான ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் நல்ல அமைப்பும் ஓரளவு அதிர்ஷ்டமும் நிறைந்த இந்த வாரத்தில் நல்லவங்க மனசு நோகக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கும் சொந்த ஊர்லேயே சொத்து வாங்கி வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற கனவோட நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து கண்ணி ராசிக்கு எப்படி இருக்கு சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுபகிரகம் அசுபகிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில குடும்பங்களில் அதே பிள்ளைகள் வகையில் தொல்லைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா பிள்ளைகளும் பிதாவும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இந்த வாரம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே பிள்ளையும் பிதாவும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் அவங்களுக்குள்ளே பிரிவு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் எப்படி பார்த்தாலும் உறவு வகையில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திற்கான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது பொறுத்த அளவுக்கு சிறப்புகள் மிகுந்த இந்த வாரத்தில் வனப்பகுதி ஆலயங்களுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அதுவே நிறைய பேர் வந்து தேடலில் தான் இருக்காங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது ஸோ அது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்புறம் தொலைஞ்சு போன பொருள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்ததான் வந்து துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால சுப செய்திகள் வந்து சேரும் விருந்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் நம்ம ஊரில் இருக்கிறோம் அப்படிங்கிற விட கிராமத்து பக்கம் போகக்கூடிய கிராமத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பழங்கால பண்டைய பண்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சங்கள் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் ஆடு மாடு சம்மந்தப்பட்ட விற்பனைகள் உள்ளவங்க விவசாய பண்ணையில் உள்ளவங்க கோழி பண்ணையில் உள்ளவங்க இவங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வருமானத்தை வந்து ஏற்கக்கூடிய வருமானத்தை ஈர்க்கக்கூடிய அதே சமயம் இருக்கிற வருமானத்தை வந்து அதாவது குறைந்து போகாமல் காப்பாற்றக்கூடிய புதிய ஒரு நுண்ணறிவு புதிய செயல்பாடு புதிய திட்டங்கள் அதிகரிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் வந்து உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமவோம் என்ற மந்திரத்தை முடிஞ்சளவுக்கு உச்சரிக்கிறது நல்லது சுப காரிய விஷயங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் சொன்னீங்க இதுவே வந்து ஒரு சுப காரிய செய்தி தான் அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பொதுவான வார ராசி பலனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஜாதகத்தை நேரடியாக கொடுக்கும் பொழுது தான் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் சார் நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கு இருப்பீங்க சார் கிட்ட தான் உங்களுடைய ஜாதகத்தை காட்டணும் அப்படினு சொல்லி ஒரு முடிவோட நீங்க இருப்பீங்க சோ நிச்சயமா நீங்க வந்து சார சந்திக்கலாம் எப்படி சந்திக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும் அப்பாயின்ட்மென்ட் வாங்குறதுக்காக மட்டும் தான் அந்த இரண்டு நம்பர் அது என்னென்ன நம்பர் அப்படிங்கறத நானும் ஒருமுறை முறை உங்களுக்காக சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க முதல் நம்பர் 9940 43 1377 அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திக்கலாம் உள்ளூரில் இருக்கிறவங்க மட்டுமில்ல வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்கலாம் தொடர்ந்து சார்கிட்ட பேசலாம் சார் அடுத்ததாக விருச்சகம் ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் சார் ராசியை பொறுத்தளவுக்கு விறுவிறுப்போடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது பொதுவாக சுறுசுறுப்பாக செயல்படணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சுறுசுறுப்பு கூட விறுவிறுப்பாக இருந்துட்டுருக்கணும் எந்த நேரத்திலும் விவேகம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் அதாவது விவேகம் அப்படிங்கிற விஷயத்தை தவற விடாமல் நம்ம வந்து வெற்றிக்கான வாய்ப்போடு இந்த வாரம் உழைக்கணும் தான் மதிப்பு அதனால்தான் சிறப்பு அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை புரிய வைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் நமக்கு வந்து சொந்தமாக தொழில் பண்ணலாம் அல்லது சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு என்ன இருந்துன்னு வைங்களே அந்த எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு நிறைவேறக்கூடிய வாரமாக இருந்தோம் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் ஒரு சில பேருக்கு வசூலாகும் அதே மாதிரி வியாபாரம் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் மிகுதியாகும் தொழில் ரீதியான வகையில் சொந்த கட்டடம் வாடகைக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு சிறு வணிக வணிக கட்டடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அந்த கட்டடம் கூட சகாயமான வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சந்தோஷமான சிறப்பாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சந்தோஷமும் சகாயமும் நிறைந்த இந்த வாரத்தில் தொந்தி வினாஜகரை அந்தி நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாமையும் நிறைய பேர் வந்து கஷ்டமே படாம வேலையே செய்யாம அவங்களுக்கு வருமானம் மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆனா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கும் போது தான் அதனுடைய பலன் இன்னும் பெரிதா இருக்கும் அப்படிங்கிற வாரத்தை உணர்த்தக்கூடிய ஒரு வாரமா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ அடுத்தத பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அழுத தான் பால் அதே மாதிரி ஆசைப்பட்டவனுக்கு தான் சொத்து அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முயற்சி எடுத்தால் தான் முன்னேற முடியுங்கிற விஷயத்தை புரியக்கூடிய வாரமாகவும் உங்களுக்கு முன்னாடி உங்கள் கூட உள்ளவங்க வந்து நல்ல உயரத்திற்கு நல்ல முன்னேற்றம் போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பாகவும் அதன் மூலமாக உங்களுக்கு பொறாமை இல்லாமல் பொறுமையான சிந்தனையோடு பெருமையான வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துகிட்டு இருக்குது தனஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால தனவரவு வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய

முன்னேற்றம் அல்லது மிகப்பெரிய பதவி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசில் நீங்கள் தாராளமாகவே தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நல்லது சிறப்பு நல்லது மதிப்பு நல்லது பதவி நல்லது உயர்வு இந்த வாரத்தில் மகர ராசிக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு மனசுக்குள்ள மனசுக்குள்ளே இருந்தால் கூட வெளியில வந்து பார்த்திங்க அப்படின்னா மரியாதை கிடைக்கக்கூடிய முன்பின் தெரியாத இடத்திற்கு போனால் கூட அந்த இடத்துல உங்களுக்கு முகவரி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மொச்சை பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது யார் ஒருத்தர் வேலையில் ரொம்ப பிஸி இருக்காங்க லீவே இல்லாம உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஆரம்பம் ஆயிடுச்சு அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு வாரமா இந்த வாரம் அமையும் அடுத்ததா கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய வாரமாகவும் அதே சமயம் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன குதர்க்கங்கள் ஏற்படக்கூடிய வாரமாகவும் அதே சமயத்தில் வெளியுலகில் வந்து உங்களுக்கான மதிப்பு அல்லது உங்களுக்கான அடையாளம் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் வந்துகிட்ருக்கும் முக்கியமாக திரைத்துறையில் மறைமுகமாக இருந்து உழைப்பை கொடுத்துட்டுருக்கிற உங்களுக்கு உங்களுடைய முகம் வெளியில் தெரிஞ்சு அதாவது ஒரு மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த வாரம் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கும் எந்த தொழிலுக்காக எதிர்பார்த்தீங்களோ எந்த ஒரு விஷயத்தை வந்து உத்தியோகம் எதிர்பார்த்தீங்களோ அதற்கு நேர் எதிர்மறையான உத்தியோகம் நேர் எதிர்மறையான தொழில் அமைஞ்சு அந்த தொழில் மூலமாக திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதாவது கும்பராசிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த அதாவது எதிர்பாராத எதிர்மறையான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் அவசகுணமான வார்த்தைகளை அடியோடு தவிர்ப்பது நல்லது திரைத்துறையில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து நிறைய பேரோட கனவு லட்சியமா இருக்கு ஆனால் திரைத்துறையில் இருந்துக்கிட்டும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காதவங்களுக்கு இந்த வாரம் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் அடுத்ததாக மீனம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய தகுதிக்கு மேலானவங்களுடைய நட்பு அல்லது மத போதலுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் செஞ்ச பிரார்த்தனைக்கு வேண்டுதன வேண்டுதல்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரயோஜனம் அதாவது அந்த வேண்டுதல் வேண்டுதல் வந்து பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தால் கூட அது வந்து சகாயமான வகையில் போகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை நன்கொடைகள் தரக்கூடிய வாரமாகவும் ஒரு சில கோயில்களில் வந்து தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய வாரமாகவும் விவசாய சம்பந்தப்பட்ட நிலம் நீர் சம்பந்தப்பட்ட துறைகளில் வந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் மீனராசிக்கு அமையுது லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அல்லது காவல் தெய்வங்களுக்கு தீப எண்ணெய் வாங்கித் தருவது நல்லதாக அமையும் நிறைய பேர் வந்து கோவில்களுக்கெல்லாம் வந்து நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்க நன்கொடை கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கிடைக்காது பட் அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு நன்கொடை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொன்னீங்க பொதுவான சில விஷயங்கள் கேட்கணும் ஏன்னா இந்த வாரம் வேற பொங்கல் வருது தைத்திருநாள் இல்லைங்களா தைத்திருநாள் அப்படின்னாலே பொங்கல் வைக்கிறது தான் எல்லாருமே பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொங்கல் வைக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னா அந்த பொங்கல் வந்து பொங்கக்கூடிய திசை எந்த திசையில் பொங்குனா சிறப்பா இருக்கும் சார் பொங்கக்கூடிய திசைகள் வச்சு சிறப்புகள் இருக்குங்களா கண்டிப்பாக அதாவது நம்ம வீட்லேயோ அல்லது குலதெய்வத்து கோயில்லையோ அல்லது காவல் தெய்வ சன்னிதானங்கள்லையோ அல்லது பொதுவாகவோ தை பொங்கல் வரக்கூடிய திருநாள் வைக்கக்கூடிய அந்த சூரியனுக்கு உண்டான பொங்கலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொங்கலாக இருந்தாலும் அந்த பொங்கல் பொங்கி வரும்ங்கிறது எல்லோருத்துக்கும் தெரியும் ஆனால் பொங்கி வரக்கூடிய அந்த பொங்கல் எந்த பக்கம் முதல்ல விழுகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரசன்னம் இருக்குது அதன் மூலமாக நன்மைகள் இருக்குதுங்கிற ஒரு உண்மையை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் இன்னும் ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கியே வராமல் கொதிச்சே போயிடும் அப்படி கொதிச்சு போச்சுனாலும் குடும்பத்தில் குழப்பம் விஷயத்தை வந்து நமக்கு பிரசன சாத்திரம் சொல்லிக்குது பொங்கல் சாத்திரம் சொல்லி வச்சிருக்கு அந்த வகையில் வந்து தை திருநாள் என்று இந்த பொங்கல் வந்து எந்த பக்கம் பொங்குனா நல்லது அல்லது எந்த பக்கம் பொங்கன்னா கெடுதல் அப்படிங்கிறது ஒரு சில ஒரு சில பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வைக்கிற பொங்கல் ஒரு சமயம் மாறி பொங்குச்சு அப்படின்னா நமக்கு கெடுதல் வருமே அப்படிங்கிறதுக்காக பொங்கலே வைக்க வேண்டாங்கிறதுக்காக சில பேர் தான் இருப்பாங்க அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் பொங்கலே வைக்கிறதில்லைங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி பயந்து வந்துகிட்டுருக்குறாங்க அப்படி பயந்துருக்க வேண்டியதில்லை உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களே முன்னாடி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சிறு அமைப்பை தான் இந்த பொங்கல் சாத்திரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை பொங்கல் என்று அதிகாலை நேரத்திலேயே சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டு அதாவது பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்து காலை காலைக்கடன்களை முழித்து பிரார்த்தனை பண்ணி குளித்து ஆகிட்டு நீங்கள் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாக பொங்கல் வைக்கிறது நல்லது அதுவும் மண்பானையில் பொங்கல் வைக்கிறது மிக மிக சிறப்பு அச்சமே படாமல் நீங்கள் பொங்க வைக்கணும் அப்படின்னா மண்பானையில் பொங்கல் வைக்கிறது சிறப்பு அந்த மண்பானை பொங்கல் கூட விறகடுப்பில் தான் வைக்கணும் நம்ம கிராமப்புறங்கள் இல்லாமல் நகர்ப்புறங்களில் இருக்கிறதுனால விறகடு இருக்கிறது இல்லை அதே மாதிரி மண்பானையில் வைக்கிறது இல்லை ஏன் கிராமப்புறங்களில் உள்ளவங்களே வந்து வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து பொங்கல் வைக்கிறாங்க ஒரு சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த அக்னி பகவானுடைய அருள் கிடைக்கிறதுக்காக நெருப்பு என்ற விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பு சேருவதற்காக விறகு அடுப்பில் பொங்கல் வைக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் தை திருநாள் என்று அப்படி தை திருநாள் பொங்கல் வைக்கும் பொழுது வந்து மண்பானைக்கு வந்து மூணு பக்கம் போட்டு வைக்கணும் இந்த விபூதி சிவபெருமானுடைய ஒரு ஐதீகமாக இருக்கக்கூடிய விபூதி இருக்கு இல்லையா அந்த விபூதி வந்து மூன்று விரலில் வந்து மூணு இடத்துல பொங்கல் பானைக்கு வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பசும் சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாருக்கு சந்தன போட்டு குங்குமம் போட்டு வச்சு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அல்லது சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு நீங்கள் பொங்க வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பொங்கல் மூலமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கக்கூடிய அறிகுறி ஆர்வமாகும் அப்படிங்கிறது தை ஒன்று என்று சொல்லக்கூடிய திருநாளுக்கு உண்டான தை திருநாளுக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகாலையில் எழுந்து குளிர்ச்சி முடிச்சு பிரார்த்தனை வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சு இந்த சந்தன போட்டு குங்குமம் போட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பொங்கல் பானையை வந்து நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் அடுப்பு பற்ற வைக்கும்பொழுது எப்பொழுதுமே கண்டிப்பாக எந்த விறகு உபயோகப்படுத்தினாலும் அதில் வந்து கொஞ்சம் கற்பூரம் உபயோகப்படுத்தணும் பொங்கல் பற்ற வைக்கிறதுக்கு அப்படி கற்பூரத்தை உபயோகப்படுத்தி நீங்கள் பொங்கல் வச்சு வரும்பொழுது அந்த பொங்கல் வந்து உங்களுக்கு கிழக்கு முகமாக திசை அப்படிங்கிறது வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு இருக்கும் இன்னொரு உபதிசைகள் முக்கியமான திசை வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அதே மாதிரி உபதிசைகள் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தென்கிழக்கு அதே மாதிரி வட வடமேற்கு தென்மேற்கு இருந்துகிட்டு இருக்கும் இதில் வந்து இன்னொரு முக்கியமான திசை அதாவது பிரம்மனுக்கும் ரிஷிகளுக்கு மட்டுமே உணரக்கூடிய இன்னொரு திசை கீழோகம் மேலோகம் ரிஷி இருக்கு இந்த மாதிரி திசை வந்து எந்த பக்கம் பொங்குனா நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற நான்கு திசைகளில் கிழக்கு நோக்கி பொங்கல் பொங்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் விலகி துரதிருஷ்டங்கள் விலகி அதிஷ்ட தேவதையுடைய ஒரு ஆரம்பம் அறிமுகமாகும் ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்க முடியும் கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கி பொங்கல் பொங்கும் பொழுது அதுவே கிழக்கு நோக்கி பொங்கல் பொங்கும் பொழுது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கூடிய பீடைகள் தெரியக்கூடியது உங்களுக்கு குடும்பத்திற்கு கூடிய தேவையில்லாத திஷ்டிகள் தேவையில்லாத மந்திர சம்பந்தப்பட்ட எந்திர சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இதையெல்லாம் முன்கூட்டி தெரியக்கூடிய அல்லது தெரியப்படுத்தக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் வந்துகிட்டு இருக்கும் அதுவே வடக்கு நோக்கி பொங்குச்சுன்னு வைங்களேன் ஒரு பொங்கல் வந்து உங்களுக்கு நீங்கள் வைக்கும் பொழுது அது கிழக்கு மேற்கு தெற்கு அப்படி திசைகளில் வடக்கு நோக்கி பொங்குச்சு அப்படின்னா மிகப்பெரிய குபேர சம்பத்து மிகப்பெரிய செல்வம் இந்த வருடம் முழுவதும் இந்த வருஷம் பொங்கல் வச்சிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வருவதற்குள்ளாக மிகப்பெரிய சம்பத்து அதுவும் குபேர சம்பத்து அந்த குபேர சம்பத்தை அனுமதிக்கூடிய பாக்கியத்தோடு குதூகலமான பாக்கியங்கள் இது அனைத்தும் கிடைக்கும் விஷயத்தை வடக்கு முக பொங்கல் சொல்லி வச்சிருக்குது வடக்கு அப்படிங்கிற திசைகளில் வந்து குபேர திசையாகவே சாஸ்திரம் கொடுத்திருக்குது அதனால வடக்கு நோக்கி பொங்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய மேன்மை அல்லது தொழிலே இல்லாதவர்களுக்கு புதிதா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் ரீதியான வகையில் எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் சரி எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அந்த கடனை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அடைக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானம் தகுதி இதுவெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வடக்கு திசையில் நோக்கி பொங்கக்கூடிய பொங்கலுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதுவே மேற்கு திசை நோக்கி பொங்கல் பொங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தில் உள்ள தலைவருக்கோ அல்லது குடும்ப தலைவிக்கோ தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வந்து ஏதாவது பொருட்கள் காணாமல் போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதனால் கொஞ்சம் மேற்கு நோக்கி பொங்கும் பொழுது கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பொங்கல் வந்து தெற்கு நோக்கி பொங்குச்சு அப்படின்னா திருடர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து தேவையில்லாத பாதிப்பு ஏற்படுறது உயிருக்கே கூட கண்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கலாங்கிற விஷயத்தை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் தெற்கு திசைக்கு இருந்துகிட்டு இருக்குது தெற்கு திசையில் இருந்துட்டுருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆடம்பர பொருட்கள் களவு போகிறது இருக்கிற ஆடம்பர வாகனங்கள் களவு போகிறது அல்லது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறது உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே உங்களுடைய சொத்து வந்து களவு போகிறது அல்லது அடுத்தவங்க அபகரிக்கிறது களவு போகிறது அப்படிங்கிறத விட வந்து அடுத்தவங்க அபகரிக்கிறது நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் அதனால் இந்த தெற்கு நோக்கி பொங்கும்போது இந்த மாதிரி விஷயம் விஷயங்களை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் முன்னேற்பாடுங்கிறது என்ன ஒரு பொங்கல் வந்து ஆகாத சில பொங்குச்சு அப்படின்னா அடுத்த பொங்கல் வச்சு முன்னேற்பாடு பண்ண முடியாது உங்களுடைய ஜென்ம அதாவது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஜாதகத்தில் தெரியும் எந்த வயசில் எந்த மாதிரி கெடுதல் வருது அந்த மாதிரி வரக்கூடிய கெடுதல் வந்து தவிர்த்துக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இல்லை பரிகாரமே இல்லாத இந்த கெடுதல் வந்தது ஆகுன்னு விதி இருக்கா அப்போ இந்த விதிக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மதி செவிசாய்க்குமா இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படை ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் ஆதாயமான அனுபவப்பூர்வமான ஒரு அனுகூலமான உண்மையாக இருந்து はい。Okay. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிற கான்செப்டே இந்த மாடர்ன் டேஸ்ல ரொம்ப மாறி போச்சு நீங்க கேஸ் அடுப்புல வைக்கிறாங்க இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் தான் வந்து பொங்கலை வைக்கிறாங்க ஆனா பொங்கல் வந்து விறகு அடுப்புல வைக்கணும் அதுல கற்பூரம் போடணும் இருக்கு பழங்காலத்தில் வந்து பெரியவங்க எதுனால இதெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் எதுக்கு வழிபடணும் அப்படிங்கறத மறந்து தெரியாம நிறைய பேர் வந்து தவறான முறைகளை பொங்கல் வைக்கிறது ஒரு சாதாரணமா ஆக்கிடுறாங்க பட் இருக்கக்கூடிய என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு அதனால என்னென்ன நன்மைகள் வரும் எந்த திசையில் பொங்குனா என்னென்ன விஷயங்கள்லாம் அது இண்டிகேட் பண்ணுது நம்மளுக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேர்களே அட்வான்ஸ் தை திருநாள் வாழ்த்துக்களோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்

இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நீங்க நேரடியா சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பர் மீண்டும் இதே மாதிரி அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்